exercise 1.1 problem number 6. Let A is equal to x element of whole number where x is less than of 2. B is equal to x is element of natural number where x ranges from 1 and is less than or equal to 4. And C is equal to 3, 5. Verify that A cross B union C is equal to A cross B union A cross C. So, இதை எப்படி verify பண்ணிரது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி elements of A, B and C எப்படி எழுதுரது அப்படின்றதியும் பார்க்கலாம். சரிங்களா, so from U1, A is equal to, என்ன சொல்லிக்காங்க, whole number அப்படின்னு சொல்லிக்காங்க, X ஓட value less than 2. Whole number வந்து எதில வந்து start ஆகும், 0 வந்து start ஆகும். So 0, 1, 2 இப்படியே போய்கிட்டே வந்திருக்கும். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, less than 2 அப்படினா வந்து நம்ம வந்து 2 வந்து எழுத கூடாது, அந்த less than 2 னா 0 and 1 இதுதான் வந்து வரும். So 0 and 1 is the element of A. நெக்ஸ்ட் B வந்து எப்படி எழுதுறது, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x, அதாவது x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா greater than 1 ஆ வந்து இருக்கு, பட் less than or equal to 4 ஆ வந்து இருக்கு. சரிங்களா, so greater than 1 அப்படினா வந்து என்ன அர்த்தம், 2 3 இங்க வந்து ஈக்குவல் டு சைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா, ஸோ பியோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 2, 3 and 4. நெக்ஸ்ட் வந்து சி வந்து டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க, 3, 5. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன வெரிஃபை பண்ணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. எல்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்ல இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ பி யூனியன் சி அப்படின்னா என்ன அர்த்தம், பியும் சியும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்து பாருங்க, 2, 3, 4 இருக்கு, இங்கே 3, 5 வந்துருக்கு. ஸோ காமனாக இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதினா வந்து போதும். ஸோ எப்படி வந்து எழுதணும், 2, 3, 4 and 5. சரிங்களா, அதாவது ரெண்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, யூனியன்னா சேர்த்து வந்து எழுதணும், அவ்வளவு தான். இப்போ அடுத்து வந்து என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதாவது ஏயோட எலிமெண்ட்ஸை வந்து பி யூனியன் சியோட கிராஸ் பண்ணணும். ஸோ ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது, 0, 1 கிராஸ் பி யூனியன் சி, இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கோம்ல இதுதான். ஸோ 2, 3, 4, 5. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து கிராஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஜீரோவோட எல்லாத்தையும் வந்து மேப் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும், 0, 2, 0, 3, 0, 4 and 0, 5. நெக்ஸ்ட்டு வந்து 1 மேப் பண்ணுங்க. ஸோ 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பினா என்ன அர்த்தம், ஏயும் பியும் வந்து கிராஸ் பண்ணணும். ஏ வந்து 0, 1, பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4. ஸோ இப்போ ரெண்டையும் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூஸ் வந்து கிடைக்கும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஃபர்ஸ்ட் மேப் பண்ணுங்க, 0, 2, 0, 3, 0, 4. ஸோ நெக்ஸ்ட்டு 1 மேப் பண்ணணும், என்ன கிடைக்கும், 1, 2, 1, 3 and 1, 4. ஸோ இப்போ சிமிலர்லி ஏ கிராஸ் சி வந்து பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 0, 1, சி வந்து 3 and 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 மேப் பண்ண என்ன கிடைக்கும், 0, 3, 0, 5. நெக்ஸ்ட்டு 1 மேப் பண்ணுங்க, 1, 3, 1, 5. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல்ட்டு என்னது, இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ அப்படியே வந்து எழுதுங்க, 0, 2. இங்கே இருக்க வேல்யூஸையும் இங்கே இருக்கிறதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதணும், 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, 0, 3. ஸோ ஏற்கனவே 0, 3 வந்திருக்கு, அதனால் வந்து இதை வந்து திரும்ப வந்து எழுத வேண்டாம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 0, 5 இது இல்லை, ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1, 3 ஏற்கனவே வந்து இருக்கு, ஸோ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு 1, 5 மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கம்பேர் பண்ணுறேன், கம்பேரிங் 1 and 2.
இப்போ ஒன் அண்ட் டூ வந்து கம்பேர் பண்ணுங்கள். 0,2 இருக்குது, 0,3 இருக்குது, 0,4 இருக்குது, 0,5 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு 1,2 இருக்குது, 1,3 இங்கே இருக்குது, 1,4 நெக்ஸ்ட்டு 1,5. ஸோ எல்லா வேல்யூஸ் அப்படியே வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ கம்பேரிங் ஒன் அண்ட் டூ வி கெட் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர்ஹெச்எஸ். தேட் இஸ் ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி union A cross C. Therefore, it is proved. Exercise 1.1, problem number 6 of 2. சரிங்களா? So, இங்க என்ன கேட்டிருக்காங்க? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. So, இதோட values எப்படி find out பண்ணுறது அப்படின்றத வந்து 6.1 ப்ராப்ளம் வந்து ரெஃபர் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே வேல்யூஸ் தான் இங்கே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் U1, ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது, 0,1. இது வந்து ஹோல் நம்பர்னால ஜீரோ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸ் வந்து என்னது, அதாவது 2, 3 and 4. சியோட எலிமெண்ட்ஸ் வந்து 3,5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து தனியாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் சினா என்ன அர்த்தம், பிலையும் சிலையும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து எடுத்து எழுதணும். இங்கே வந்து பாருங்கள், எது வந்து காமனாக வந்திருக்கு, 3 மட்டும்தான் காமனாக வந்திருக்கு பிசியில். ஸோ 3-ஐ மட்டும் எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏயை வந்து இதோட க்ராஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது, 0,1. ஸோ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து வெறும் 3 தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டையும் க்ராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து 0 with 3, நெக்ஸ்ட் வந்து 1 with 3. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ க்ராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். So that is equal to another A yoda element 0,1 cross B yoda elements vandu 2, 3 and 4. So that is equal to first element 0 with the other elements of B. So 0,2, 0,3, 0,4. So ipo adhe maadhiri 1 oda vandu pannanum, seringla? So 1,2, 1,3 and 1,4. ஸோ இப்போ சிமிலர்லி ஏ க்ராஸ் சி வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏயோட எலிமெண்ட் 0,1, சியோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,5. ஸோ ரெண்டையும் க்ராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 0,3, 0,5. நெக்ஸ்ட் வந்து 1,3, 1,5. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் வந்து இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ க்ராஸ் பி intersection of A cross C is equal to என்னது, காமனான வேல்யூஸ் வந்து என்னன்னு பாருங்க, 0,2 வந்திருக்கா, இல்லை 0,3 வந்திருக்கு பாருங்க. ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 0,4 வந்து இல்லை, 1,2 இருக்கா, இல்லை 1,3 வந்திருக்கு பாருங்க. ஸோ எழுதிக்கோங்க 1,3. ஸோ 1,4, 1,5 எல்லாம் காமனாக வந்து இல்லை. ஸோ அதை வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். இதை வந்து 2 அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, கம்பேரிங் 1 and 2. இப்போ 1 and 2 வந்து கம்பேர் பண்ணுங்க, 0,3, 0,3, 1,3, 1,3 எக்ஸாக்டாக வந்து ஈக்குவலாக வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ வி கெட் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேட் இஸ் ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் A cross C. Therefore, it is proved. Exercise 1.1, problem number 6 of 3. So, இங்க குடுத்திருக்காங்க values, நம்ம வந்து என்ன proof பண்ணணும்னா, A union B cross of C is equal to A cross C union B cross C. So, எப்படி find out பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஏ பி அண்ட் சியோட எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி வந்து எழுதுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரம் யூ ஒன், ஏ இஸ் ஈக்குவல் டு
இது ஹோல் நம்பர் less than of 2 அப்படினா 0,1 next b வந்து பாத்தீங்கன்னா ranges from 2 3 and 4 and c is equal to 3,5 so நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா a union b cross of c is equal to a cross c union b cross c so இதல வந்து lhs வந்து எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்திருக்காங்க a union b cross of c first வந்து பிராக்கெட்ல இருக்கத வந்து சால்வ் பண்ணுவோம் a union b ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வந்து எழுதுங்க a யும் b யும் சரிங்களா சோ என்ன கிடைக்கும் 0 1 2 3 4 சரிங்களா சோ இங்க வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு டோட்டல் ஆட் பண்ணனும்னா 5 எலிமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது இதுல ரெண்டுலயே எதுமே காமனா வந்து இல்ல சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அதாவது a union b வந்து கிடைச்சிருக்கு பாத்தீங்களா இத வந்து c ஓட cross பண்ணனும் therefore A union B cross of C is equal to இப்போ கடச்ச values வந்து என்னது 0 1 2 3 and 4 cross C ஓட elements வந்து என்னது 3,5 so இப்போ ரெண்டையும் வந்து map பண்ணனும்னா என்ன கிடைக்கும் 0,3 first இத எடுத்துக்கறேன் next 0,5 அடுத்து வந்து 1,3 1,5 அடுத்து 2 ஓட 2,3 2,5 next 3 oda 3,3 3,5 next 4 oda 4,3 4,5 so idu vandu 1 seringla so ipo vandu rhs vandu kandupidikanum rhs la enna koduthirukanga a cross c union b cross c first vandu enadhu a cross c vandu kandupidikalam seringla so idu so a oda elements vandha enadhu 0,1 so cross c oda vandu 3,5 so that is equal to enna kadaikum 0,3 0,5 so next 1,3 1,5 next vandha enadhu b cross c so b cross c is equal to b oda elements 2 3 and 4 cross c oda elements 3,5 so that is equal to first vandu 2 oda map pannona enna kadaikum 2,3 2,5 next vandu 3 oda 3,3 3,5 next 4 oda 4,3 4,5 seringla so ipdi vandu kadaikum next enna pannanum rendey vandu union adhavadhu join pannanum so a cross c union b cross c is equal to இப்போ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி வந்து எழுதுங்க ஸோ 0,3 முத வந்து இது அப்படியே வந்து எழுதிக்கிறேன் 0,5 1,3 1,5 அடுத்து இது அப்படியே வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா ஸோ காமனாக இருக்கிறத வந்து ஒரு தடவை எழுதுங்க 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5 சரிங்களா சோ இத வந்து 2 அப்படினு வந்து எழுதிக்கிறேன் இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க கம்பேரிங் 1 and 2 இப்போ 1 and 2 வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இது காமனா இருக்கா 0,5 ஆ நெக்ஸ்ட் 1,3 1,3 1,5 1,5 2,3 2,3 2,5 2,5 3,3 3,3 3,5 3,5 4,3 4,3 4,5 4,5 exactly equal ஆ வந்திருக்கு சரிங்களா comparing 1 and 2 we get lhs is equal to rhs that is a union b cross of c is equal to a cross c union b cross c therefore it is proved so verify பண்ணியாச்சு பாருங்க சரிங்களா so இத வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க exercise 1.1 problem number 7 of 1 let a is equal to the set of all natural numbers less than 8
b is equal to the set of all prime numbers less than 8. c is equal to the set of even prime number. Verify that a intersection b cross c is equal to a cross c intersection b cross c. So இது எப்படி verify பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. So first வந்து elements வந்து எடுத்து எழுதிக்கோங்க. From given a is equal to the set of all natural numbers வந்து சொல்லிருக்காங்க less than 8. அப்படினா நீங்க 7 வரைக்கும் எழுதணும். Natural numbers ना எப்படி வந்து start ஆகும் 1 ல இருந்து start ஆகும். So 1 2 3 4 5 6 and 7 சரிங்களா. So next b ஓட elements வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது. b வந்து என்ன கொடுத்திருக்காங்க the set of all prime numbers அப்படி வந்து சொல்லிருக்காங்க less than 8. So prime numbers வந்து என்னென்ன 2 3 5 and 7 1 வந்து எழுத கூடாது சரிங்களா. So next வந்து c வந்து என்ன கொடுத்திருக்காங்க the set of even prime number அதாவது பிரைம் நம்பர்லயே வந்து ஈவன் பிரைம் நம்பர் வந்து என்னது இந்த 2 தான் சரிங்களா. சோ 2 மட்டும் எழுதிக்கோங்க ஈவன் பிரைம் நம்பர்னாலே 2 தான் சரிங்களா. சோ இத என்னனு வெச்சுக்கோங்க. நம்ம இப்ப என்ன ப்ரூவ் பண்ணனும் a intersection b cross c is equal to a cross c intersection b cross c. சோ ஃபர்ஸ்ட் வந்து LHS வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க a intersection b cross of c. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கத வந்து சால்வ் பண்ணனும். சோ a intersection b so that is equal to இப்போ ரெண்டுக்கும் உள்ள காமனான வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பாருங்க. சோ ரெண்டுக்கும் வந்து பாருங்க 2 வந்து காமனா வந்திருக்கா நெக்ஸ்ட் 3 வந்திருக்கா வேற என்ன இருக்கு 5 இருக்கு 7 இருக்கு சரிங்களா. சோ அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கோங்க 2 3 5 and 7. சோ இப்போ என்ன பண்ணனும் a intersection b வந்து கண்டுபிடிச்சிருக்கத வந்து cross பண்ணனும் c ஓட. So that is equal to இது அப்படியே வந்து எழுதிக்கோங்க 2 3 5 and 7 cross of c வந்து என்னது 2. So that is equal to இப்போ எப்படி எழுதணும் 2 comma 2 next வந்து 3 comma 2 5 comma 2 and 7 comma 2. So இது வந்து 1 அப்படினு வந்து அஷூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ RHS வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். RHS என்ன கொடுத்திருக்காங்க a cross c intersection b cross c. a cross c intersection b cross c. so first வந்து a cross c வந்து கண்டுபிடிக்கலாம். so that is equal to என்னது a ஓட elements 1 2 3 4 5 6 and 7 c வந்து 2 cross போட்டுக்கோங்க. so இது வந்து எப்படி வந்து எழுதலாம் 1 comma 2 first next 2 comma 2 அடுத்து வந்து என்ன வரும் 3 comma 2 அடுத்து 4 comma 2 next 5 comma 2 6 comma 2 and 7 comma 2. so இதுதான் a cross c ஓட elements. next வந்து b cross c b ஓட elements வந்து என்னது 2 3 5 7 c வந்து 2. சோ இப்ப ரெண்டையும் கிராஸ் பண்ணனும்னா என்ன கிடைக்கும் 2 comma 2 நெக்ஸ்ட் 3 comma 2 அடுத்து 5 comma 2 and 7 comma 2. சோ therefore a cross c intersection b cross c இப்போ ரெண்டுக்கும் உள்ள காமன் வேல்யூஸ் வந்து எடுத்து எழுதணும் சரிங்களா. சோ இங்க வந்து பெருசா இருக்கு இங்க சின்னதா வந்திருக்கு. சோ சின்னதா இருக்கத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 2 comma 2 இருக்கா எஸ் இருக்கு. 3 comma 2 இருக்கா எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 5 comma 2 இருக்கா எஸ் இருக்கு. 7 comma 2 இருக்கா எஸ் இருக்கு. சோ இத மட்டும் அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. சோ என்ன கிடைக்கும் 2 comma 2 3 comma 2 5 comma 2 and 7 comma 2. சோ இது வந்து 2 அப்படினு வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க. கம்பேரிங் 1 and 2 we get LHS is equal to RHS. அதாவது that is A intersection B cross of C is equal to A cross C intersection B cross C. Hence proved. சரிங்களா. சோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சோ இங்க வந்து பாருங்க 1 and 2 ஓட எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகும் சரிங்களா. சோ இதைத்தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் 1.1 ப்ராப்ளம் நம்பர் 7 ஆஃப் 2.
let a is equal to the set of all natural numbers less than 8, b is equal to the set of all prime numbers less than 8, c is equal to the set of even prime number. Verify that a cross b minus of c is equal to a cross b minus of a cross c. So eppadi verify pandrathu abindrada paakalam. So adukku munadi vandu elements vandu eduth eludhikonga given data la irundhu seringla. So from given, வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப் சர்ச்சில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். A is equal to another set of all natural numbers less than 8. அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. So 1, 2, 3, 4, 5, 6 and 7. 8 வந்து எழுதக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 8. நெக்ஸ்ட் வந்து B வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 2, 3, 5 and 7 சரிங்களா. ஸோ லெஸ் தேன் 8. நெக்ஸ்ட் C வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்லேயே வந்து ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து வெறும் 2 தான். ஸோ 2-ஐ மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ணணும். ஸோ பி மைனஸ் ஆஃப் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே பி பாருங்கள், இங்கே வந்து சி வந்து பாருங்கள், காமனாக வந்து என்ன இருக்குது, 2 வந்து இருக்குது. ஸோ 2-ஐ வந்து விட்டுட்டு மித்த எலிமெண்ட்ஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து அப்படியே வந்து எழுதணும். ஸோ என்ன கிடைக்கும், 3, 5 and 7 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பி மைனஸ் ஆஃப் சி. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது, 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ இதை வந்து எதோட கிராஸ் பண்ணணும், 3, 5 and 7 கிராஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்து 1-ஓட பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 1, 3, 1, 5 and 1, 7. நெக்ஸ்ட் வந்து 2-ஓட 2, 3, 2, 5 and 2, 7. நெக்ஸ்ட் 3-ஓட 3, 3, 3, 5 and 3, 7. நெக்ஸ்ட் 4-ஓட 4, 3, 4, 5 and 4, 7. நெக்ஸ்ட் 5-ஓட 5, 3, 5, 5 and 5, 7. நெக்ஸ்ட் 6-ஓட 6, 3, 6, 5 and 6, 7. நெக்ஸ்ட் 7-ஓட 7, 3, 7, 5 and 7, 7. ஸோ இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து எழுதிக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணுமா. ஸோ ஏ கிராஸ் பி, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஏயோட எலிமெண்ட்ஸ் கிராஸ் பி வந்து 2, 3, 5 and 7. ஸோ இப்போ வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு வந்து 1-ஓட வந்து பண்ணுங்கள், 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட்டு 2-ஓட 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. நெக்ஸ்ட் 3-ஓட 3, 2, 3, 3, 5 and 3, 7. நெக்ஸ்ட் 4-ஓட பண்ணுங்கள், 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5-ஓட 5, 2, 5, 3, 5, 5 and 5, 7. இதே மாதிரி இப்போது 6-ஓட சரிங்களா. ஸோ என்ன கிடைக்கும், 6, 2, 6, 3, 6, 5 and 6, 7. நெக்ஸ்ட் 7-ஓட 7, 2,
7.3, 7.5 and 7.7. So, இப்போ A cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர்லி என்ன பண்ணணும், A cross C வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? So, A cross C is equal to A யோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னது, 1, 2, 3, 4, 5, 6 and 7. C யோடது வந்து 2. இப்போ கிராஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, நெக்ஸ்ட் வந்து 2, 2 கிடைக்கும், 3, 2, அடுத்து 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. ஸோ இப்போ ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும், சரிங்களா? தேர்ஃபோர் ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, மைனஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறத வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது காமனாக இருக்கா, 1, 2. நெக்ஸ்ட் வந்து 2, 2 வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, ஸோ இதை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3, 2 வந்து பாருங்கள் எங்கே இருக்குன்னு, இங்கே இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 4, 2வா, 5, 2, 6, 2 இங்கே இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னது, அதே மாதிரி 7, 2 வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, 7, 2 அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ மேலே வந்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே வந்து எடுத்து எழுதிடணும். ஏன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி, ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணது போக மிச்ச எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குல்ல ஏ கிராஸ் பியில், அதை வந்து எடுத்து எழுதணும், சரிங்க? ஸோ என்னெல்லாம் வரும், 1, 3, 1, 5, 1, 7, அடுத்து வந்து 2, 3, 2, 5, 2, 7. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட்டு 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 5, 3. ஸோ இதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 5, 3, 5, 5, 5, 7. ஸோ 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் வந்து என்னது, 6, 3, 6, 5, 6, 7, 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, 7, 3, 7, 5, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இதுதான் வந்து என்னது, ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி, இதை வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்க 1-ஐ வந்து இந்த 2-ஓட கம்பேர் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்லா வேல்யூஸும் வந்து மேட்சிங்காக வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ கம்பேரிங், இதை வந்து கீழே வந்து எழுதிக்கோங்க, ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதுறேன். 1 and 2, LHS is equal to என்னது, RHS, that is A cross B minus of C is equal to A cross B minus of A cross C, therefore it is verified. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும், அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும், அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும், லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.